ப்ரோ, ஹண்டர் 350 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. வண்டியில மிரர் இல்லாம ஓட்டுறீங்க ப்ரோ. அங்கிள் வண்டி எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஆடுதுரா, என்ன சைட் அடிக்கிறாங்க? டேங்க் மட்டும்தான் மெட்டல். ஸோ ஹே காய்ஸ், நான் உங்கள் பைக்லஸ் பைக்கர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 100 350 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இதை சொல்ல மாட்டேன், இன்றைக்கி நம்ம கிடச்ச பைக்னு பார்த்தீங்கன்னா NS200. இது ஒரு BS6 மாடல். இதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ரியர் பிரேக் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இதை விட மோசமான இதில் பார்த்தோன்னா, நியூ ஜென்ரேஷன் RC200 ஒஸ்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரியர் பிரேக் சொல்கிறேன். ரெண்டுத்துலேயுமே இதில் ஃப்ரெண்ட் நல்லா இருக்குது, அதுலேயும் ஃப்ரெண்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியர் வந்து ரெண்டுத்துலேயும் முக்கியம் தான் இருக்குது. சிம்பிளி என்னடா ஒட்டு கேட்குறியா? சாலா நியர். அண்ட் தென் கமெண்ட்ல எல்லாரும் கன்ஃபார்ம் ஓடுவாங்க, என்ன ஓடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோ வண்டியில மிரர் இல்லாம ஓட்டுறீங்க ப்ரோ, வேற வழி இல்ல ப்ரோ. ஏன்னா இது என் வண்டியா தான் நான் மிரர் வச்சிருப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கைஸ் இங்க பாருங்க, கார்பன் ஃபைபர் அப்படிதான் நினைப்பீங்க, ஆனா அது வெறும் கார்பன் ஃபைபர் கிடையாது, அந்த பிளாஸ்டிக்ல வர டிசைன். மச்சான் இது வாங்கணும்டா, இங்க பாருறா அடிக்கிற அடியில் குத்து 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 மாறி கையில குத்துற போடும். நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். எதுவுமே தேவையில்லையா, சும்மா எதுமட்டு கேமரா மாட்டினா போதும் 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 அப்படின்னு ஒருத்தரோட கண்ணி அவர் சொன்னாரு. ஓ இங்க பாரு. Yeah, machi, yeah. Why? I don't know why. All the figures following my... Fake account. Priya Sai 143. Ongu puru. Three following. Nane, innu yaro. Priya Sai 143 in rukhe. Idha kuda ni fake aang kekiri yangita. Enakku, oa mela dhaan uru sandhe. Hey, yanda murukku. Nii call pannele. Amma. Naa, ippada yendichi, ippada ready aayandha. Ikka maavu, ikka kappadu dhaanu pari dhe. Namma test drive panna pura vandhi adhudhaan. ஆமாம், பயங்கரமான வண்டி அது ப்ரோ. 100 350 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணு. ஓகே ப்ரோ, பைக் ஆன் ரோடு எவ்வளோ ப்ரோ வருது இப்போ? இன்சூரன்ஸில் எல்லா எல்லாமே போட்டதுக்கப்புறமா 2,02,000. டாப் எண்ட் 97,000. இது மெட்ரோ மாடல். ஓகே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸ்னாப் தான்டா முக்கியம், என்னடா நீ? அது பர்க்மேன் தானே அது பேர். ஏ நீ அதில் வரியா, சாய் வாங்கிக்கிறியா? என்னது நேத்து நான் டிரைவ் பண்ணேன் இதையா? ஆ இன்டர்செப்டர். இன்டர்செப்டரா? எங்க அவன காணோம்? பிரேக் நல்லா பிடிக்குது பைக்ல. வரான் பாரு தலைவன். கம் ஆன் ப்ரோ, ரூபா குடிச்சி வந்தியா? ரூபா குடிச்சி மாட்டிட்டேன் சொன்னா. ஐயோ ஐயோ சாமி, நான் வேற பைக்கோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர். எஸ். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, வண்டி வந்து எது கூட கம்பேர் பண்றதே தெரியல. கிளாசிக் 350 தெரியுமா? அது கூட அது கூட ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுனா மறந்துட மாட்டேனா. உனக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு எப்படி இருக்கு மச்சா? ஐயோ இந்த ரோடு காலியா இருக்குடா. இவளுக்கு ரூட்டு தெரியும் சொன்னதெல்லாம் இப்ப எல்லாம் சந்திலி பூந்துகிட்டு இருக்கேன் தைரியமா. ஆமா கம்ஃபர்டபுளா இல்ல தானே? சடனா ஆக்சிலேட்டர் கொடுத்தா நீ பின்னாடி கூட கீழே விழறது வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இதுக்கு மேல காலியான இடம் நம்ம கிடைக்கவே கிடைக்காது போல. அவர் வீட்டு நிறுத்திருக்கோம்ல, அதனால தான் பாக்குறாரு. ஸோ பைக் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் என்னன்னா ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதெல்லாம் இங்க சேர்க்காது, இது எல்லாமே தனி. ஆமா தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டியர்லேருந்து எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த டிஜிட்டலில் நம்பர் இருக்குல்ல, ஆடுதுரா, அந்த நம்பர் மட்டும்தான் புது கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸு கூட ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் ஃபுல்லாக. யாரோ சொருகி இருக்காங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகும்போது, ஐ திங்க். அப்புறம் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பைக்கில் வந்து ஒயர் வந்து ரொம்ப கேவலமாக வெளியே தெரியுது. அங்கதான் விஷயமே இருக்கு. ராயல் என்ஃபீல்ட்ல எல்லா வண்டியுமே இப்படிதான் இருக்கும், ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப மீட்டியர்ல இருந்து வர எல்லாமே இதே இன்ஜின் தான், நீ வேணா பாரு, இதே கருப்பா இருக்கதான் எல்லாத்துலயுமே இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் 650 எல்லாம் வரப்போகுது. சில்வர் கலர்ல இருக்கு மேடம். டேய் டேய், இன்ஜின் இதே மாதிரி இருக்கும்னா இதே மாதிரி இருக்குன்னு சொன்னடா. அங்கிள் வண்டி எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? நல்லா தானே இருக்கு. ஹைட்டு கம்மியா, என் ஹைட்டுக்கே நான் ஓட்டுறது கரெக்டாக இருக்கு. இப்போ நீலாம் ஓட்டினா உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். லுக்க பண்ணாரா, என்னமோ நடக்க போகுது. கமான் கமான், இல்லை இல்லை இது ஈஸியாக தான் நினைக்கிறேன். வண்டி ஹைட்லாம் கம்மி தான். ஆமாம், கிளச் மட்டும் பிடிச்சிக்கோ. வாங்குறியா? இது ராயல் என்ஃபீல்ட் இங்கே, அது இது அந்த சைடு தள்ளும்.
வண்டி எப்படி இருந்துச்சு? ஈஸியா தானே இருந்துச்சு, செம்ம ஈஸியா இருக்கு. அப்புறம் நம்ம கொட்டேஷன் போடலாமா? வாங்கிறியா? உண்மையிலேயேவா? என் கூட சுத்துறான்ல, நீ ஜெராக்ஸ் எடுத்து சொல்லி வந்திருக்கல, அது ஒரு வேலை தானே. வீட்டை கேப்பா எங்க ஜெராக்ஸ் எடுத்த பேப்பர் என்ன சொல்லு. நைஸ் மச்சான், நீ ஓட்டி பாக்குறியா? ஏன்டா இப்படி தெரியும்? ஆனா இவனு கரெக்டா இருக்கு, இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கே இவ்வளவு வந்துருச்சு. இப்ப அங்க இல்ல. ஆமாடா, இடிக்கும்டா, பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் போனா கன்ஃபார்ம். புது வண்டி அப்படிதான்டா இருக்கும். மைலேஜ் இது வந்து ஒரு 35-30 எதிர்பார்க்கலாம். இந்த சீட்டா இங்க நல்ல இல்ல, இந்த இது அப்படி சொல்ல, இந்த ஒரு டிசைனர் இருக்குல அங்க பாரு, ஓ சீட்ட போறேன். என்னடா பாசிட்டிவ்னா என்னவா? பிரேக் மட்டும் பாசிட்டிவ். ஆ பிரேக் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம் பிரேக். அடுத்து ஹைட் இந்த மாதிரி. ஆ 17 இன்ச் வீல்ரா, 140/76 டயர்ஸ். ஃப்ரண்ட்ல 110 இது போட்டிருக்கு பத்தியா? இத பார்த்தா சொன்ன நானு, அத நானு பாமா சீட் டயர்ஸோட வருது, அதுவும் இங்க தான் பார்த்தேன். இங்க இருக்கு பாரு, அது அவ்வளோ ஸ்பீடில் போனால் கூட அந்த பைக் வந்து அந்த டயர் வந்து அந்த எஸ் அதோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இந்த பைக் 150 போகாது, 125 அவ்வளோ போகலாம். இன்டர்செப்டர் பெஸ்ட்டு தான், 360,000 பே பண்ணும்ல அதுக்கு. ரேட்டு தெரியாமல் வண்டி நல்லா இருக்கு. சமூகம் பெரிய இடம் போட்டு இருக்கு, அது வந்து உங்க ஃபேமிலி. இங்க பாருங்க நம்பர் பிளேட் தெரியணும்னு லைட் கொடுத்துருக்காங்க. இது கூலண்ட் ஆயிலடா? டேய் பிரேக் ஆயில்ரா, இது கூலண்ட் கிடையாது, ஏர் கூல்டு டேங்க் மட்டும்தான் மெட்டல், இதுவும் பிளாஸ்டிக். நம்ம ரொம்ப ஓரமா போறோமோ? அவங்களுக்கு ப்ரமோஷன் இது, கரெக்ட் தானே? இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. நெகட்டிவ் சொல்லிட்டோமோ ரொம்ப நேரமா? அவர் அப்பாவை பார்த்தா திரும்ப ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். மச்சான் இங்க ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கண்டா. ஆமா, அது அப்படியே சீட்ல அவங்களே எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க. செவுத்துல முட்டும் போது அடைச்சுக்கிச்சுனா வரல, அதே மாதிரி எங்க நருட்டோ இங்க ஓடுற மாதிரியா? பெரம்பூர் பெரம்பூர்ல இருக்கவங்க இந்த ஷோரூம் பேசல ப்ரோ, நீட்டா குடுத்துட்டான் ப்ரோ, ஐ லைக் தி கைடா. எஸ் அதான், ஒரு ஒரு ஷோரூம் ஒரு ஒரு மாதிரி. அந்த கோண்டா இருக்கான் ப்ரோ, அப்பா கூப்பிட்டு வந்தான். கோண்டா இல்ல, நியூட்ரல் இருக்கு நினைச்சிட்டேன். நியூட்ரலா? ஸ்கூட்டி விட பழக்கம் கிடையாது. நல்ல ஸ்பேஸ் இருக்கு முன்னாடி, ரெண்டு தண்ணி கேன் வைக்கலாம். சரிவா, ஷோரூம் காரன் பயந்துகிட்டு இருப்பான். காலையில என்எஸ்ல வந்தேன், உனக்கு இந்த வண்டி கரெக்டா இருக்கடா. போன வாரம் ஜிடில வந்தேன். ஏய் காக்கா நோண்டு போ, காக்கா இதே தேடி வந்திருக்கு போல. நல்லா இருக்கு எக்ஸாஸ்ட் நோட், அந்த பட 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 படன்னு குறுக்கு இந்த கவுசி கொண்டா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. நல்லாதான் இருக்கு. ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா? கத்துக்கிட்டேன் பைக்ல. பைக்கோட பாலிசி எவ்வளவு கிரின்ஜ் பண்ண பாத்தீங்களா?
சாரி ப்ரோ சாரி இல்லை ப்ரோ ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் பேசியிருந்தோம் ப்ரோ காலியாக ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தான் ப்ரோ பயப்படாதீங்க வர்ற எல்லாருக்குமே பிஸ்கெட் பாக் தெரியுங்களா ப்ரோ இல்ல 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 கேட்டேன் ப்ரோ கஸ்டமர் இருக்கு இப்படி பண்றீங்களோ நினைச்சேன் ப்ரோ அது ஷூ பிரைஸ் எவ்வளவு தெரியுமா ஃபுல் க்ரோம் அது எங்க இருக்கு நீ புக் பண்ணனும் அவங்க கூகுள் க்ரோம் அடிச்சிரு அடிச்சிரு கூகுள் க்ரோம் பல்லல தட்டிட கம்மன கரெ கரெக்ட் தான் அதிதி சங்கர் லைட் இதுக்கு சண்டை போடலாம் சரி ஆனா மண்டே எனக்கு மண்டே போட முடியுமா ரைடா ஒரு 2 இயர்ஸ்ல வந்துட்டேன் 2 இயர்ஸ் நெக்ஸ்ட் மீட்டியர்ல 650 வருதுல ப்ரோ ஆமா அது கன்ஃபார்ம் இங்க வந்துரும் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பை ஏ கம்பத்துல அடிச்சிர போற பாத்து போயிரோல வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோம் எனக்கே தெரியல அக்கா பாத்து போக்கா ஆமா ஹெல்மெட் எங்க ஓ நியர் பைல வீடு இருக்கறனால அப்படியே தப்பு இல்ல ஸோ ஹே காய்ஸ் நான் தான் உங்கள் பைக்லஸ் பைக்கர் இந்த வீடியோவில் வந்து நெகட்டிவ் தான் நிறையா பேசிட்டேன் வீடியோவில் இப்போ நான் மெயினாக பாசிட்டிவ் சொல்ல போகிறேன் இதோட ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எல்லாருமே ஓட்டலாம் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் இது அந்த இன்னொன்று சொல்லணும்னா இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து கம்மி தட் மீன்ஸ் இப்போ ஒரு தெருவில் எடுத்து திரும்புறோம்னா நீங்கள் இப்படி ஃபுல்லாக இப்படி ஒரு கட் அடி திருப்பிட்டோம்னா போதும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் திருப்பிடலாம் ஈஸியாக இது வந்து கிளாசிக் ரீபான் மீட்டியர்லேருந்து எல்லாமே இப்படி தான் இருக்குது டேர்னிங் ரேடியஸ் வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் இது ஒரு அட்வான்டேஜ் ஆனால் இதெல்லாம் அதில் பெருசாக தெரியல ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதாக பார்த்துட்டோம் அதனால் அதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ இதை நான் வந்து வேறு எந்த வண்டியோடையும் கம்பேர் பண்ண அடுத்து ரெட்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீலோட வருது இப்போ சப்போஸ் ஏதோ இடத்துல பஞ்சர் ஆகுது எங்கேயோ இப்போ எங்கேயோ டூரிங் எங்கேயோ போகிறோமோ அந்த டைமில் வந்து இப்போ டியூப்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே இந்த மாதிரி ஸ்போக்ஸாக இருந்துச்சுன்னா தட் மீன் டியூப் பஞ்சர் ஆச்சுன்னா மாட்டிப்போம் எங்கேயாவது ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது டியூப்லெஸ் தான் ஸோ அதுக்காகவே நம்ம டாப் அண்ட் போகிறதுல பிரச்சனை கிடையாது ஹண்டர் தான் நான் வாங்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா மெட்ரோ மாடலுக்கு போயிடுங்க அந்த அலாய் வீல்ஸ்க்காக நீங்கள் போகலாம் தாராளமாக அப்புறம் அந்த ஏகேஜி மோட்டார்ஸ் அதில் இருக்க அந்த அண்ணன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாரி ப்ரோ நடுவில் ஒரு சில இடத்துல நானே இப்போ தான் பார்த்தேன் அந்த ஷோரூம் காரன் காரன் பேசிட்டு இருந்தேன் ஸோ தப்பு தான் ஸோ சாரி நான் வந்து ஃபன்னியான ஒரு ஸ்லாங்கில் சொல்கிறேன் ஆனால் அது எல்லாரும் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல இல்லை என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கீங்கன்னா அது வந்து என்னோட மரியாதை கொடுக்காம பேசுகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதுக்காக சாரி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஷோரூமில் எதுவுமே கேட்கலங்க உள்ளே போனோம் டெஸ்ட் ட்ரைவ்னு பைக் கேட்டோம் அந்த ப்ரோ அப்படியே சாவி எடுத்து கொடுத்துட்டாரு ரொம்ப லேட் ஆனோடனே ரொம்ப பதறிட்டாரு பைக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எதுவும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பேசிட்டு பைக் எடுத்துட்டு போ ஹெல்மெட் மட்டும்தான் பை